பண தேவை என்றால் பேங்க்கு போகணும், ஒன்று நயனாதிக்கு போகணும், அல்லது ஒன்று வேலைநாய் போகணும். பசுக்களை கூடி வெட்டி இறைச்சி ஆக்கி நாலாந்தம் 12 வட்டத்திலையும் கடத்தி கொண்டிருக்கோம். எங்கட ஒரு புங்குடிதீவன்றது வந்து ஒற்றுமையில உச்சத்திலேயே இருந்த ஒரு ஆக்கள் நாங்கள். அது பிள்ளைகள் இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மனக்கசப்புகளை விட்டு நீங்கள் ஒன்றாகும் போது இந்த ஊருக்கான நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கு. மழை தண்ணியை கடலுக்கு விடாம சேமிச்சோம்னு சொன்னா எங்களை புங்குடிதீவில் தண்ணி பிரச்சனை வராது. நிரந்தர தீர்வாக கல்வியாட்டு திட்டம், உணவுக்காகவே வருகின்ற சில பிள்ளைகளும் இருக்கிறார்கள். நாங்கள் கல்வி கற்கும் போது கூட விளக்கிலே தான் கல்வி கற்றோம். கிராமத்தில் இருக்கின்ற எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைந்து செய்வதன் மூலம் முழுமையான இங்கே ஒற்றுமை படத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு சிலர் பிழைப்புக்காக தங்களுடைய யூடியூப் நிறுவனங்களை நடாத்தி கொண்டு அந்த நிறுவனங்கள் மூலம் சில வருமானங்களை தேடுவதற்கான புங்குடுதீவின் ஏழ்மைத்தன்மையான நிலையை வெளிப்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக கூறி வைக்க விரும்புகின்றேன். உண்மையை யார் கூறினாலும் அதனை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கின்றோம். அதை மக்களும் ஏற்பார்கள், சமூகங்கள் சமூக ஊடகங்களும் அதனை ஏற்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இங்கு உதவி செய்வதற்காக வருகை தருகின்ற நபர்கள் சரியான தகவலை திரட்டி சரியான முறையிலே அதனை உரியவர்களுக்கு வழங்க வேண்டும், அவர்கள் மூலம் சரியான தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மீட்டிங்கை வந்து ஒரு கலந்துரையாடலை நாங்கள் செய்யணும்னு சொல்லி நினைச்சதுக்கு காரணம் வந்து நிறைய சங்கங்கள் புங்குடுதீவை நோக்கி புலம்பெயர் மக்களாக வந்து நிறைய மக்கள் வந்து ஒரு புங்குடுதீவை ஒரு வேறொரு நிலையை கொண்டு வரணும், எங்களோட பழைய காலம் இருந்த இடத்துக்கு இருந்த மாதிரி கொண்டு வரணும், நாங்கள் வந்து இங்கே இருக்கணும்ன்ற நினைப்பு எல்லாற்ற ஒவ்வொரு தமிழண்ட புங்குடுதியிலேருந்து போன ஆக்கள் இந்த புங்குடுதியில் வந்து இருக்கணும்ன்றது எல்லாற்ற மனத்துலேயும் இருக்குது, எனக்கும் இருக்குது. அது எப்படி என்று சொன்னால், ஓகே நான் ஒரு ரிட்டையர் காலம் வரைக்குள்ள எனக்கு இங்கே எந்த மண்ணில் வந்து இருக்கணும்ன்ற விருப்பம் வந்து இப்போ 80களில் போன ஆக்கள்ல இருந்து இருக்குது. இப்போ இந்த நிலைமை எப்படி கொண்டு வர்றோம்னு சொன்னால், இப்போ 80களில் போன ஆக்கள் வந்து இப்போ மோஸ்ட்லி இப்போ இல்லாமலுக்கு போயின்னு இருக்கிற காலமாக மாறுது. அப்போ 80களுக்கு பிறகு இப்போ எங்கட ஜென்ரேஷனும் வந்து என்ன ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு எந்த பிள்ளைகள் இங்கே வரக்கூடிய காலங்களை கொண்டு வரணும்னு சொன்னால் அது புங்குடுதீவி வந்து ஒரு அபிவிருத்தியாகி ஒரு நல்ல இடத்தை கொண்டு வந்து நாங்கள் வந்து இங்கே ஒரு வரைக்கையாவது இப்போ இந்த ஒரு ஒவ்வொரு வருஷமும் வெக்கேஷன் வரைக்கையாவது ஒரு கிழமையாவது இந்த ஊரில் இருந்து இந்த நிலைமைகள் எல்லாம் நல்லா இருக்குது, இந்த சமூகம் நல்லா இருக்குதுன்ற ஒரு பக்கத்தை காட்டைக்குள்ள எங்கட பிள்ளைகளுக்கும் புங்குடுதீவுன்றது பதியும். ஆனால் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவுக்கு வந்த மாமா எங்களோட சொந்தக்காரர்கள் எங்கே இருக்கிறேன் என்று பார்க்குறதும் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட பக்கத்தில் ஒருத்தரும் இங்கே இல்லைன்ற வழியாக வந்தால் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போவோம், இல்லாட்டிக்கு இதுதான் நான் படித்த பள்ளிக்கூடம் தரையாக கிடக்கிறேன் வீடு, ஏனென்றால் நான் வீட்டை வச்சிருந்தாலும் அது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும், அந்த ஒரு பக்கத்தை முழுமையாக வச்சிருக்க முடியாதாலையும் எங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் போயின்னு இருக்கக்குள்ள என்னத்தை எதிர்பார்க்குறேன் வெளிநாடுல இருந்தேன்னு சொன்னால், எங்களோட ஒரு புங்குடுதீவுன்றது வந்து ஒற்றுமையில ஒரு உச்சத்திலேயே இருந்த ஒரு ஆக்கள் நாங்கள். அது பிள்ளையா சொல்லிட முடியாது, நாங்கள் சும்மா சொல்லிட முடியாது, நாங்கள் ஒற்றுமை இல்லைன்ற இப்போ. ஆனால் உச்சத்தில் இருந்தபடியெல்லாம் இங்கே உண்மையாக இருந்தவர் எல்லாரும் வழியில் போகக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு வந்தது காரணம், அப்பாட மகன்ற 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 மகனையும் எடுத்து விட்டதுக்கு காரணம் வந்து அந்த உதவி மனப்பான்மை தான், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் எடுத்து விட்டதுக்கு காரணமும் உதவி மனப்பான்மை தான். அப்படி இருந்து ஒற்றுமையான ஆக்கள் தான் அப்படி செய்ய முடியும், இல்லைண்டா செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்கள் வந்து இப்படி செய்து முன்னுக்கு வர முடியாது, எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்கும். அப்போ அந்த ஒற்றுமையை திருப்பியும் கொண்டு வந்தால் தான் இங்கே முடியுமன்றது தான் என் அபிப்பிராயம். அப்போ அந்த ஒரு மீட்டிங்கை வந்து இப்படி ஒரு வெளிநாடுகளில் பார்க்குற ஆக்களுக்கு நீங்கள் பேசுகிறத வச்சுட்டு இங்கத்தியான் சிச்சுவேஷன் என்னன்றதை வழங்கப்படுத்தணும், இங்கத்தியான் பிரச்சனை என்ன இருக்குன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களோட பேரையும் சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதும் சொல்லி உங்களோட பிரச்சனை என்ன இருக்குது அதுக்கான சொல்யூஷன் தீர்வையும் ஒருக்கா சொன்னீங்கன்றா உங்களோட ஒப்பீனியன் தீர்வாக தான் இருக்கும். அது இதுதான்ன்றது இல்லை, உங்களோட ஒப்பீனியன் என்றது இப்போ எனக்கு இங்கே உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுன மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை என்றதை சொன்னீங்கன்றா பெட்டராக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் பின்னடைவுக்கு நோக்கி செல்கின்ற மது கிராமத்தை மீண்டும் பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் பல செயற்திட்டங்களை செய்வதற்காக பல அமைப்புகள் இங்கே உருவாக்கப்பட்டிருந்தன. அந்த அமைப்புகள் புலம்பெயர் அமைப்புகளினூடாக பல உதவிகளை பெற்று பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைந்து எமது இங்கு கிராமத்தில் இருக்கின்ற எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைந்து செய்வதன் மூலம் முழுமையான ஒரு
தூர நோக்கான சிந்தனையுடன் ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு முழுமையான ஒரு திட்டத்தை செய்ய முடியும். நமது போக்குவரத்து பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற பாதை பிரச்சனை. இந்த பாதையை நமது பிரதான பாதை இந்த குறுகாட்டம் வீதியை அரசாங்கம் செய்யுமாண்ட தற்பொழுதைய பொருளாதார நிலையில் அரசாங்கம் அதை செய்யுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே அது சம்பந்தமாக ஒரு சூம் மீட்டிங்கும் நமது புலம்பெயர் மக்களினூடாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது. எனவே அதை செய்வதற்காக என்ன எவ்வளவு நிதி தேவைப்படும் என்ற அடிப்படையிலும் அதை அது சம்பந்தப்பட்ட திணைக்களங்களும் கூடாக அதை எடுத்து அதை நமது புலம்பெயர் மக்களினூடாக பெற்று அந்த திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டமும் இருக்கின்றது. அது சம்பந்தமான உங்களோட கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று எங்களை உள்ளக வீதிகள் தற்பொழுது கண்ணகி அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வருகிறவர்கள் அந்த வீதியால் செல்வதற்கு இந்த நமது இது ஆர்டிடி வீதி, இந்த கண்ணகிபுரம் வீதியை வந்து செப்பனிட வேண்டியது ஆர்டிடி திணைக்களத்துடன் கேட்ட பொழுது அவர்களிடம் நிதி பற்றாக்குறை பிரச்சனை இருக்கின்ற தற்பொழுது நிலையிலே அதை எவ்வாறு செப்பனிட முடியும் என்றது ஒரு திட்டமாகவும், குடிநீர் பிரச்சனை என்பது நமது முதன்மையான பிரச்சனையாக இருக்கின்றது, அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பது என்பது முக்கியம். அடுத்த இடமாக மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பது முக்கியம். அது எமது தீவை சுற்றி இருக்கிற அத கடற்கரை ஓரம் முழுமையாக தடுப்பணைகள் அமைக்கப்படுவதன் மூலம் மழைநீர் வெளியேறுவதை தடுத்து இங்கு முழுமையான ஒரு குடிநீர் கேட்டக்கூடிய உடைய விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நீரை பெற முடியும். வைத்தியசாலை என்பது மிகவும் ஒரு பிரதான ஒரு குறைபாடாக இருக்கின்றது. தற்பொழுது வைத்தியர்கள் இல்லாமல் இருந்த ஒரு நிலை இருந்து தற்பொழுது மூன்று வைத்தியர்கள் இருந்தும் எமது வைத்தியசாலையுடைய பௌதிக வள குறைபாடு காரணமாக எமது மக்களுக்கான சிறந்த மருத்துவ சேவையை வழங்க முடியாமல் இருக்கின்றது. குறிப்பாக 15 பாடசாலை இடப்பெயர்வுக்கு முன்னர் இருந்தன, தற்பொழுது 10 பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. புங்குடுதியில் தரமான ஒரு கல்வியை வழங்குவதன் மூலம் யாழ் நோக்கி செல்வம் மாணவர்களை இங்கு மீண்டும் கல்வி கேட்கக்கூடிய நிலையை உருவாக்க முடியும். அதற்காக இங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்பு என்பது முக்கியம். பலர் இங்கு யாழ் நகரை நோக்கி வேலை வாய்ப்புக்காக செல்கின்றார்கள், அதை விட கொழும்பை நோக்கி கூட செல்ல வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. எனவே அதற்கான எமது உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி இங்கிருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்பதன் மூலம் குறிப்பாக பனை வளத்தை பயன்படுத்தியும் தென்னை வளங்களை பயன்படுத்தியும் இங்கே தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எங்களுடைய புங்குடுதீவை சிங்கப்பூரோ மலேசியாவோ ஆக்காமல் பழைய புங்குடுதீவாகவே ஆக்கலாம் என்று என்னுடைய கருத்து. புலம்பெயர் தேசத்தில் வாழுகின்ற மக்களிடம் நாங்கள் பிச்சை எடுத்து எங்களுடைய அதை நாகரிக பிச்சைக்காரர்கள் போல நாங்கள் பிச்சை எடுத்து எங்களுடைய மக்களை பட்டினியின் சாவிலே விடக்கூடாது என்பதற்காக இரவு பகலாக கண்பளித்து பேக்கிங் செய்து அவர்கள் இல்லம் தேடி அதாவது ஊரடங்கு சட்டம் போட்டிருந்த காரணத்தால் அவர்களுடைய வீடு தேடி கொண்டே கொடுத்த வரலாறு நீங்கள் அறிவீர்கள். அந்த உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் கூட ஒரு கண்மூடித்தனமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று அல்ல. ஒரு பசுவதை என்று சொல்லுவார்கள், பசுக்களை கூடி வெட்டி இறைச்சியாக்கி நாலாந்தம் 12 வட்டத்திலையும் கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் குறிப்பிட்ட ஒரு வட்டாரம் என்று சொல்லலை, 12 வட்டாரத்தில் நான் இருக்கின்ற வட்டாரத்தில் தான் ஆக மோசமாக நடவடிக்கை. அண்மையில் கூட நாங்கள் தீவக சிவில் சமூகம் ஊடாக நான் மடதீவு சந்தையிலே வந்து ஒரு 70 கிலோ இறைச்சியை அதுவும் கேம்பஸுக்கு போகிற மாணவர்கள் போல அவர்கள் வந்தார். பேக்கில் பின்னுக்கு இறைச்சியை கொண்டு வந்த இடத்துல எங்களுக்கு தகவல் வந்து நாங்கள் மண்டதியில் மறைச்சி தண்டோம். அதை கையை போலீஸை வச்சு பிடிச்சி அவர்களை ரிமாண்ட் பண்ணும்போது ஆனால் மூன்றாம் நாள் அவர்களுக்கு பிணை வழங்கப்படுகிறோம். அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், என்னுடைய பொறுப்பில் இருந்த ஒரு அங்கே வீடு அத்திவாரம் போடுறதுக்கு தயார் நிலையிலிருந்த கனடாவிலேருந்து வந்த அம்மா அத்திவாரம் போடுறதுக்கு தயார் நிலையிலேருந்து காணியை பார்க்க வர்ற இடத்துல அந்த கிணத்துக்குள்ளே மூன்று மாட்டுத்தலை தோல் அது அந்த பசுமாட்டின் பால் கொடுக்கும் அந்த உறுப்பு குடல் எல்லாத்தையும் போட்டு நாறும். அவள் உடனே அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவள் போயிட்டா, இப்படியான மண்ணுக்கு நான் பெற மாட்டேன்னு கடந்த கால அமைப்புகளில் எப்படி நாங்கள் செயற்பட்டோமோ அதே மாதிரி செயற்பட்டு கூடி நாங்கள் திருடர்களை இந்த மாட்டுக்கலரை பிடிச்சு கொடுத்துருக்குறோம். ஆனால் அவங்க மூன்றாம் நாள் வெளியே வந்து எங்களுக்கே சவால் விடுறாங்க, எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அவங்க நேற்று கூடி இந்த அண்ணர் இவர் எங்களோட சேர்ந்து பணியாற்றவர், மரங்கள் ஏற்றி கொண்டு வரப்பட்ட வாகனம் இடப்பட்டு நின்றுருக்கிறது, அவர் அதை தட்டி கேட்க போன போது அவங்க வாழ் கொண்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, கத்தியை கொண்டு விரட்டியிருக்கிறாங்க, நீ என்னது கதை பண்ணி அவன் சொல்லியிருக்கிறான், நேராக சொல்கிறான், நான் போலீஸுக்கெல்லாம் நாங்கள் உழைக்கிறதில்ல, போலீஸுக்கு தான் நிறைவாசி கொடுக்குறோம், எங்களுக்கு ஒன்றும் பிடுங்கலான்னு சொல்கிறான். அப்போ நாங்கள் ஒதுங்குறோம் ஒவ்வொருத்தரும், என்னோட எல்லாம் கிட்டத்தட்ட 60 நாவல் எனக்கு தெரியும், ஆரம்ப கட்டத்தில் 20 22 இளம்படியால் அர்ப்பணிப்போடு செயற்பட்டார்கள்,
எங்களுக்கு கூடிய ஒரு 7 மாட்டை பிடிச்சு கொடுத்து அந்த கல்லரை ஏற்றி கொண்டு வருவாங்களே மண்டதிராஜ் பிடிச்சு கொடுத்ததுக்காக எங்களுக்கு எதிராக வழக்கு. நானும் இழுவன்ற நூலாமைய தலைவராக பயன் பணியாற்றினான். நானும் இந்த ரீகன் என்ற தம்பியும் இன்று வரைக்கும் என்னும் தீர்ப்பு கூடி வழங்கையில் எங்களுக்கு வழக்கண்டு கூப்பிடுவோம், போனால் போய் கை கட்டிக்கொண்டு நிற்கிறது அடுத்த தவணையான சொல்லிவினம் இறங்கி வாரம். இதால் தான் இங்கே சமூக சேவையில் இருக்கின்ற கூடுதலான ஆக்கள் ஒதுங்கி இருக்கணும். அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், 20 இந்த பாரில் பாருங்க எத்தனை கோடி எத்தனை லட்சத்துக்கு வியாபாரம் நடக்கும். அப்போ நீங்கள் நாங்கள் நிவாரணத்தை கொடுத்த என்ன, படிப்பு செலவை பொறுப்பேற்ற என்ன, அவர்களுள்ள இப்போது வாருக்கு போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சரியான முறையில் ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு பின்னால் அணிவகுக்கும். நாங்கள் ஒற்றுமையாக இங்கே உள்ளூர் அமைப்புகள் ஒற்றுமையோடு இயங்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அதே போல் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற அமைப்புகளும் அந்த ஒற்றுமைப்பட்டு அந்த ஒரு கூட எங்களை வந்தால்தான் நம்ம புங்குடுதீவை ஆக்கலாம். கிட்டத்தட்ட 60 பொம்பளை பிள்ளைகள் வந்து நம்மளது புங்குடுதீவு நயினாதீவில் இருந்து கொழும்புக்கு போகிறார். கொழும்பில் காமன்ஸில் வேலை செய்கிறார். அவர்கள் இங்கே வந்த பிறகு ஆண் மேல் அந்த பிள்ளைகளின் மேலாளர் வந்து ஆண், அவர்கள் கடும் தொனியிலே மிரட்டுகிறார். எங்களுக்கு போன் அவர்கள் போன ஆண் தோணிட்டு எங்கள்கிட்ட தருகிறார். கேட்டால் அவன் கொச்சை கொச்சையாக பேசுகிறான். இப்போ இதுகளை இல்லாமல் எங்களுக்கு தெத்தம் கொதிக்குது. புங்குடுதீவு நாம் இருந்தேன் அப்போ அரசாங்கத்தோட கூடி கேட்டு நாங்கள் இங்கே ஒரு காமன்ஸ் அமையுங்க, தொழிற்சாலை ஒன்று அமையுங்க. இங்கே புங்குடுதீவில் வந்து இந்த பேட்ரிக் பிரிண்டிங் வகுப்பு முடித்து எத்தனையோ திறமையான பிள்ளைகள் இருக்குது, அப்போ அதுக்கான மிஷினரிகள் எடுங்க. அந்த எனி இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு வந்து லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக செலவழிச்சும் பிரயோசனம் இல்லை. அதை நீங்கள் முதலிடுங்க, முதலிட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பாக கொடுங்க. அப்போ அதனூடாகவும் நாங்கள் இல்லாதவர்களுக்கு அதை பகிர்ந்தளிக்கலாம். புலம்பெயர்ந்து போய் தங்கட வேலையை பார்த்து கொண்டு எல்லாருமே இருக்கலாம். ஆனால் அதுக்கப்பால் வந்து எங்கட மண் எங்கட கிராமம் எங்கட வீடு என்றதை மட்டும் நிற்காமல் எங்கட மக்கள் சாதி மத அடிப்படைக்கு அப்பால் எல்லாரையும் ஒன்றிணைத்து உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்றதில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை, கருத்து வேறுபாடும் இல்லை. சில பல உதவிகள் வந்து திட்டமிடப்படாமலும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதால புலம்பெயர்ந்த மக்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் இங்கே நிறைவாக இல்லாமல் இருக்கு. வந்து வாக்கைகளை இல்லையே காண இல்லையென்று இருக்கிற நாங்கள் கிராமம் ஒற்றுமையாக இருக்கணும், கடைசி இந்த ஊர் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ நாங்கள் ஒற்றுமையாக இருந்து வழிகாட்டினா ஏனைய நாங்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கிற மக்களும் ஊர்களும் எங்களை பார்த்தாவது நல்ல முறைக்கு வருவார்கள். ஒற்றுமை என்ற அடிப்படையில் உங்களுடைய மண்ணுக்காக நிறைய எங்களாலான உழைப்பன்றது உடலாலான உழைப்பை நிச்சயமாக வழங்குவோம். அதுக்காக மக்களும் போன்று சேர்ந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு நடந்த பிபிஎல் போட்டி என்றது நலமுடி சங்கத்தால் நடத்தப்பட்ட போட்டி வந்து பெரிய ஒரு உதாரணம். என்னென்ன 10 விளையாட்டு கழகங்களையும் ஒருங்கிணைச்சு அதில் இருக்கிற வீரர்களை ஒட்டுமொத்தமாக எடுத்து அவர்களை எல்லா அணியிலேயும் 5 அணிகளை பிரித்து அந்த அதில் பிரித்து விளையாடி இருந்த போட்டியை நடத்தி மிகவும் சிறப்பாக நடத்தி தொடர்ச்சியாக கிரிக்கெட் நெட்போல் நடத்தி அனைத்து வீரர் விளையாட்டுக் கழகங்களும் ஒரு ஒற்றுமையான நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அது உருவாகின்றது. இளைஞர்கள் வந்து தீய பழக்கங்கள் மது போதையிலேருந்து விடுபடணுமன்றதுக்காக நாங்கள் செய்கிற போட்டியில் வந்து அந்த நாள் புள்ள அங்கேயே நிப்பினமாக இருந்தால் தேவையில்லாத செயற்பாடுக்கு போக மாட்டினோம் வந்து எங்களாலான முயற்சி எங்கள் நான் மட்டும் இல்லை, இதில் 10 விளையாட்டு கழகங்கள் இணைஞ்சிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக காளிதாஸ் திலீப் சதீஷ் என்ற நிறைய பேர் அதில் கூடிய உழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதையில் நாங்கள் கைவிட்டு போக மாட்டோம். 10 விளையாட்டுகளை இணைச்சு சமூக பணியையும் அடுத்த கட்டமாக ஆற்றுறதுக்காக இருக்கிறோம். நல்ல மனிதர்கள் வழி நடத்தினா நிச்சயமாக புங்குடுதீவின் உழைப்பாளிகளாக இந்த இளைஞர்களும் இந்த அமைப்புகளும் மாறும், மிக விரைவாக மாற்றப்படும். அதுக்காக நாங்கள் இங்கே ஒற்றுமைப்படுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். 10 கழகங்களும் ஒற்றுமைப்பட்டுட்டோம், இனி அமைப்புகளும் இதே மாதிரி இப்போ 10 கழகங்களையும் ஒன்று நினைச்ச மாதிரி அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஒரு நேர்கோட்டிலையும் நடுநிலையாகவும் நிற்கணுமென்று எங்கட பேர் ஆவா. மகாவித்தியாலய வீராங்கனைகள் கொழும்பு மட்டும் உதவி வந்ததுக்கு போயிருந்தார்கள். அதே மாதிரி நமது அணிகளும் தற்போது வழி போட்டிகளுக்கு தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கணும் எல்லா விளையாட்டுகளிலிருந்து. எனவே புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த விளையாட்டு கழகங்களுக்கு நீங்கள் தத்தெடுத்து இந்த அமைப்பினூடாக நல்ல முறையில் நேரிய உதவிகளை வழங்கி அவையிலேயும் இந்த பொது அமைப்புகளோடு இணைச்சு நிறைய சேவைகளை ஆற்றுறதுக்கு நீங்களும் எங்களுக்கு உதவணுமென்று கேட்டுக்கொள்கிறோம். நயினாதீவு நடந்தீவு வேலனையெல்லாம் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தால் செயற்படுத்தப்பட்ட அந்த வீதி அபிவிருத்தி சவல வேலை திட்டமும் இந்த கொரோனா கால பகுதியிலையும் பொருளாதார பிரச்சனை நடந்து கொண்டு தானே இருக்குது. ஆனால் எங்களோட ஊரில் அந்த வெள்ளன் ரோட்டும் என்றது நிறைய குறியீடுவான் பிரதான வீதி ஏனையின் வீதியெல்லாம் அந்த செயற்படம் அப்படியே கைவிடப்பட்ட மாதிரி இருக்குது. அதுக்கான என்ன காரணம், எங்களோட ஊரில் இருக்கிற அந்த கல்விமான்களோ அது அதற்கான ஒரு அழுத்தங்களை கொடுக்கணும் இல்லையா, வேண்டுகோளை வைக்கணும் இல்லையா, இல்லாட்டி எங்களோட ஊரில் ஒற்றுமை இல்லையா,
அந்த ஒரு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இங்கே இருக்குது. நிரந்தரமாக இந்த ஊரில் வாழ்கிற இளைஞர் ஜோதிகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கூடிய ஒரு ஆழை தொழிற்சாலையை நினைத்தால் நீங்கள் நிறுவலாம். எங்களுடைய தண்ணி பிரச்சனை நீங்கள் இந்த ஆண்டுக்குள்ளேயே முடிவு கொண்டு வரலாம். இங்கு இருக்கின்ற அமைப்புகள் அனைத்தையும் நீங்கள் ஒன்றாக செயற்படுமாறு பணியுங்கள். உங்கள் ஒரு குடையினர்கள் கொண்டு வாருங்கள். இங்கே அப்படி இல்லை, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தனிப்பட்ட ரீதியான அமைப்புகள், அது பிள்ளைகள் இருக்கலாம் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மனக்கசப்புகளை விட்டு நீங்கள் ஒன்றாகும் போது தான் இந்த ஊருக்கான நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு அமைப்பு ஒன்று செய்யக்க மற்ற அமைப்பு அதை விமர்சிக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி தான் போகிறோம். என்னென்ன அவங்ககிட்ட அவள் எப்படி இப்போ எப்படி என்ன செய்யணும், அந்த நிலப்பாட்டை விட்டு நீங்கள் ஊருக்குள்ளே ஒரு குடையன்களை வேறு வேணும். மற்ற இந்த கல்விமான்கள் நிறைஞ்ச ஊர் எங்களோட ஊர், அதற்கு உண்மையாக நாங்கள் பெருமைப்படுறதா கவலைப்படுறதான்னு தெரியலை. என்னென்ன ஊரில் இப்போ எல்லாம் படித்து படித்து போட்டு இப்போ நாங்களும் 2-3 வருஷத்தில் ஊரை விட்டு போகிறத திட்டம் போட்டிருக்கிறோம். வாழ முடியாது இல்லாமல் சமூகத்துக்கு தொண்டு செய்ய போய் நாங்களும் பிரச்சனை நிறைய மாட்டப்பட்டுட்டோம். உண்மையிலேயே ஏழை உயர்தரம் படித்து விட்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல அந்த மதிப்பு புள்ளி காணாத பிள்ளைகள் எல்லாம் கொழும்புக்கு தான் போயினா காமன்ஸுக்கு. அதில் போகிறவ அரைவாசி பேர் உழைக்கணும், அரைவாசி பேர் அவரோட வாழ்க்கை சீரழிஞ்சு தான் பெரியணும். அந்த நிலைமை ஏன் மாற்ற முடியாது? இத்தனை கோடி செலவழித்து நீங்கள் அவ்வளோ அவத்திலாம் செய்கிறீங்க, உண்மையிலேயே அது பெருமைப்படணும். ஆனால் அந்த அவிரத்தில் ஒரு பாதிப்பங்க எங்களோட பூங்குடியில் ஒரு நாட தொழிற்சாலை கட்டுங்க. எத்தனையோ கோடி பணம் பரிமாற்றப்படுகிற எங்களோட பூங்குடி மணியில் ஒரு ஏடிஎம் மிஷின், ஒரு அவசரத்துக்கு கூட ஒரு மிஷின் எடுக்கிறதுக்கு காசு இல்லை. எங்கள் ஊர் கடந்து நயனாதி நடந்து எல்லாம் இருக்கிறது, அனலி கூட இருக்கின்றது, ஆனால் எங்களோட இல்லை. அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள். ஒரு மாதத்துக்கு முதல் பிஓசிக்கு 48 அமைப்பில் இருந்து நெருக்கினோம். 48 அமைப்பில் கடந்த எடுத்து கொடுத்துருந்தாங்க பூங்குடிதீவுக்கு பேங்க் பண்ணு அவை சொல்லிச்சுன்னா பூங்குடியில் ஆட்கள் தொகை கத்தாதான். இப்போ எல்லா அமைப்பிட்டையும் போய் இப்போ கடிதம் எடுக்க போகிறேன்னா எல்லாரும் தந்தது. இப்போ சில இடத்துல நாங்கள் வேலை செஞ்சு போட்டு ஊத்தோடு போட போனோம், அது எங்களை மதிக்கினவில்லை. பொது சேவை செய்யணும் கொள்ளினம்னு சொல்லி மதிக்கினவில்லை. அன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த இந்த சிலர்கிட்ட போனாங்க. போனோடனே அவர்கிட்ட சூழ்நிலை வந்து ஸ்கூலில் போஸ்ட் நடந்திருந்தது. அவர் 2 நாள் சொன்னார், உடனே தந்துட்டு இங்கே 2-3 பள்ளிக்கூடத்தில் போனால் எங்களை மதிக்கலை. நீ வெளியேறு போய் அங்கால தான் பாருன்னு சொல்கிறேன். அப்படி ரெண்டாவது அங்கே ஊத்த உடுப்பேன்னு சொல்லி மதிப்பில்லை. அவங்க சமூக சேவை செய்யக்க அங்கே உடுப்பை பார்க்கல. நாங்கள் பள்ளியார்த்த திட்டம் வந்து பெரிய ஒரு திட்டம் பெரியாட்ட. அப்போ அதை நல்ல அந்த கள்ளியாட்டை வந்து பதிச்சு மழை தண்ணியை கடலுக்கு விடாமல் சேமிச்சோம்னு சொன்னால் எங்களை பூங்குடியில் தண்ணி பிரச்சனை வராது. முன்னேற்றம் காண வேண்டுமாக இருந்தால் அடிப்படையில் அது பாடசாலைகள் ரீதியாக நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். யாழ் நகரத்தில் இருந்தும் யாழ் நகரத்தை தாண்டி வேறு இடங்களில் இருந்தும் ஆசிரியர்கள் வருகை தருகின்றார்கள். அப்போ அந்த ஆசிரியர்கள் வருகை தருவதற்குரிய பொதுவான ஒரு போக்குவரத்து ஒழுங்குமுறை சீரில்லாத ஒரு தன்மை காணப்படுகிறது. பல வறுமை கோட்டுக்குட்பட்ட மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தருகின்றார்கள். அவர்களுக்கு புலம்பெயர் தேசத்து அன்பர்களால் உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. ஏதோ தெரியவில்லை, தற்பொழுது அது தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ இடை நிறுத்தப்பட்டுள்ளதாக நான் அறிகிறேன். ஆகவே தயவு செய்து அந்த உணவுக்காகவே வருகின்ற சில பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இந்த வருடம் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிக்கு நாங்கள் யாழ் நகரத்திலிருந்து பல விளையாட்டு சாதனங்களை பெற்றுக்கொண்டோம். அந்த சாதனங்களை பெற்றுக்கொள்வதற்கு பெருந்தொகை பணத்தை நாங்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் பல அமைப்புகள் ரீதியாகவும் பெற்றுத்தான் அதை செலுத்தியிருந்தோம். அந்த சாதனங்களை நாங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு என்றே தனியாக அதை தயாரித்து வைத்திருக்கின்ற பொழுது எங்களுடைய பாடசாலையும் சரி எங்களுடைய மத்திய கல்லூரியை அண்டி இருக்கின்ற இந்த புங்குடுதீவு சார் புங்குடுதீவில் இருக்கின்ற அந்த பாடசாலைகளும் சரி அதனை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயதில் இருந்தே ஒரு சர்வதேச ரீதியான அணுகுமுறையுடன் கூடிய அந்த விளையாட்டுகளை அவர்கள் பழகி அந்த ரூல்ஸுகளை அவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியும். பண தேவை என்றால் பேங்க்கு போகணும், ஒன்று நயனாதை போகணும், அல்லது ஒன்று வேலனை போகணும். கட்டாயம் ஜெரோ ஏடிஎம்மும் கட்டாயம் போடப்பட வேண்டும். அதே நேரம் பாடசாலை கல்வியை அடிப்படையில் வலுப்படுத்த வேண்டும் என்பது எல்லோரது நிலைப்பாடு. பாடசாலைகளை வலுப்படுத்தும் போதுதான் எதிர்காலத்தில் இந்த கற்றறிந்த சமூகம் ஒன்றை உருவாக்கும் போது இங்கே இருக்கிற அந்த சில பிரச்சனைகள் நடைமுறை பிரச்சனைகள் குறைவடையும். ஆகவே பாடசாலை கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு சகலரும் இணைந்து செயல்பட வேண்டும். பாடசாலைகள் தற்போது நிதி பற்றாக்குறை காரணமாக பாடசாலைகள் சில வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் பாரிய சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். அந்த வகையில் தற்போதைய இந்த பொருளாதார கஷ்டத்தினாலும் வறுமை நிலை அதிகரித்ததினாலும் மாணவர்களில் அதிகமாக பட்டினியோடு பாடசாலைக்கு வருவதுண்டு. இப்போ இதனை நாங்கள் ஆரம்ப காலத்திலே இந்த காலை உணவு வழங்கப்பட்டது முதல் ஒரு நாங்கள் வந்த காலத்தில் 2010-12 ஆண்டுகளில் அதுவும் பேர்ந்து நிறுத்தப்பட்டது. ஆனால் இனி எல்லா பாடசாலைக்கும் இந்த காலை உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது, அது நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த காலை உணவு அந்த மாணவர்களுக்கு
வழங்குவது சாலை சிறந்தது என நான் நினைக்கின்றேன். ஒரு மாலை நேர வகுப்பு வந்து மாணவர்களுக்கு இல்லை, ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வகுப்பறை வகுப்பில்லை. ஆனபடியாக அந்த புலம்பெயர் சமூகம் இணைந்து ஒரு மத்திய நிலையம் ஒன்றில் ஒரு மாலை நேர வகுப்பை மாணவர்களுக்கு ஏற்படுத்தலாம், அதுக்குரிய போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுத்து ஒரே ஒரே இடத்துல அனைத்து மாணவர்களும் கல்வி கற்று பயன்பெற வேண்டும். கிட்டத்தட்ட 2 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டால் 3 மணிலேருந்து ஒரு 5 மணி மட்டுமாக அந்த பிள்ளைகள் வந்து அந்த இடத்திலிருந்து படித்து கொண்டால் வேறு ஒரு தேவைகள் அவைகளுக்கு இதென்று ஈடுபட மாட்டிடும். எங்களுடைய காலகட்டங்களே எங்களுக்கு எங்களுக்கு வசதிகள் குறைவாக இருந்தாலும் கூட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கவில்லை. நாங்கள் கல்வி கற்கும் போது கூட விளக்கிலே தான் கல்வி கற்றோம், மடத்து வழியிலே அந்த விளக்கிலே தான் படித்தேன். இப்பொழுது பெருமையாக நான் பொங்குடுது என்று கூறுகிற மண்ணிலே நடக்கிற விடயங்களை பார்க்கும் பொழுது அந்த வேதனை வார்த்தைகள் அதுக்கு அந்த வேதனைக்கு வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் எனக்கு உதவுவதில்லை, உதவ முடியாது. அவ்வாறான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மண்ணுக்கு என்ன குறை? இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லோரையும் விட மற்ற சுற்றுவளத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வடமானத்தை மட்டும் முழுதாக பார்ப்போமா இருந்தால், இங்கே பொங்குடுதுவிலே பிறந்தவர்கள் தான் தொழிலே முக்கியம் வைத்ததும் என்று கல்வியிலே தொழிலிலே வருமா எல்லா விடயங்களையுமே சிறப்பாக இருந்தவர்கள். தமிழ் மக்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனை வந்து முதலாவது பிரச்சனை ஒற்றுமையின்மை, ஒற்றுமையின்மை. அது அரசியலாக இருந்தாலும் அதுதான், சமூகமாக இருந்தாலும் அதுதான். இந்த பிரச்சனை தான் எங்களுக்குள்ள பிரச்சனை. புலம்பெயர் உறவுகள் இல்லை என்றால் நாங்கள் எங்களுக்கு எந்த விதமான பொருளாதார ஆதரவும் கிடைக்க முடியாது. ஆகவே புலம்பெயர் உறவுகளுடைய ஆதரவை நாங்கள் பெற்றிருக்கிற நாங்கள் இந்த அந்த கொடுக்கப்படுகிற உதவிகள் சரியான இடத்துக்கு சரியான இடத்துக்கு போய் சேர்கிறதா என்ற ஒரு பிரச்சனை அங்கே இருக்கின்றது. புங்குடுதீவு என்று செய்யும் பொழுது அது 1ஆம் வட்டாரத்திலிருந்து 12ஆம் வட்டாரத்துக்கு ஒரே கோட்டிலேயே பார்க்க வேண்டும். அந்த போட்டியும் இருக்கிறது இங்கே. அதங்கிற புலம்பெயர் உறவுகள் இந்த 23, 22, 23 இங்கே வருகிறார்கள். அவர்களுடைய ஒரு அனைவரையும் அழைக்க முடியாட்டாலும் கூட ஓரளவுக்கு அவர்களையும் நாங்கள் இணைத்து கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுடைய சகல வட்டாரங்களில் இருக்கிறவர்களையும் நாங்கள் இணைத்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த வேறுபாடும் காட்டக்கூடாது. இந்த மண்ணிலே பிறந்து, இந்த மண்ணிலே இருந்து, இந்த மண்ணிலே படித்து, இந்த மண்ணாலேயே தான் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் எங்கே இருந்தாலும். ஆகவே இந்த எங்களுக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குது, எங்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்குது, எங்களை மண்ணு கண்டு செய்கிற. ஆகவே முதலாவது விஷயம், நாங்கள் ஒன்றுபட வேண்டும். எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து போட்டியும் பொறாமையும் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பிரச்சனைப்படுத்தி கொண்டிருந்தாம் இருந்தால் ஒரு நாளுமே நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்பட போறதில்லை.